உடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இளவல் மகேந்திரன் அவர்கள் நடிக்கிற, தம்பி நவீன் அவர்கள் இயக்குகிற, ஐயா லயன் முத்து அவர்கள் தயாரிக்கிற திரைப்பட தொடக்க நிகழ்வு என்று மகேந்திரனை புதுசாக யாருக்கும் அறிமுகம் தேவையில்லை. பிறந்து வளர்ந்து எல்லாம் நடிக்க முயற்சி பண்ணுவாங்க. அவன் பிறந்தது திரையுள்ள தான், அவன் சிறு வயதிலிருந்து நடிச்சிருக்கான். அவனுக்கு இது இது கருவி, இது இவர் இயக்குனர், இவர் சக நடிகர்னே தெரியாத காலத்திலேருந்து நடிச்சிருக்கான். அவங்கெல்லாம் யார் என்னன்ட்டு அவ்வளோ பெரிய ஆளுமையுள்ள ஒரு கலைஞன். அவனுக்கு எல்லாம் தெரியும், சண்டை நடனம் எல்லாம் முழுமையான கலைஞன். அவனுக்கு வாய்ப்பு வரல, சரியாக வரல. அதில் அண்மையில் வந்த குறுந்தொடர் லேபிள்னு ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீ, அடையாளம்னு, அது அது மிகச்சிறப்பாக இருந்தது. என்னுடைய தம்பி அருண் ராஜா காமராஜ் இயக்கியிருந்தார். ஒவ்வொரு பகுதியும் பார்த்து பார்த்துட்டு நாங்கள் இரவெல்லாம் அந்த செய்திகளை பகிர்ந்து கொண்டோம். அவ்வளவு நிறைவான ஒரு குறுந்தொடர். அதில் தான் அவனுக்கு நல்ல அவனுடைய திறமைக்கு கொஞ்சம் ஏதோ வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருந்தது. அப்போ நான் சொன்னேன், மகேந்திரா இதை பிடிச்சி அப்படியே வந்துரு, விட்டுறாத அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த நவீன் சொன்ன கதையை வந்து நடிக்க போகிறேன்னா, ஏ கதை எப்படி அப்படின்னு, இல்லைன்னா நீங்கள் இந்த லேபிளிலிருந்து ஒரு படி இன்னொரு படி உயரத்துக்கு வர்ற மாதிரி இருக்கும், அதனால தான் நம்பி செய்கிறேன். சரி, வாழ்த்துக்கள் செய்கிறேன். ஏன்னா அவனுடைய வளர்ச்சியிலையும் வெற்றியிலையும் எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரும் மகிழ்ச்சியும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கு தான் அதை நான் சொன்னேன். என்னுடைய தம்பி நவீன் ரொம்ப நல்லா கதை திரைக்கதை அமைச்சிருக்கிறதா என்ன தம்பி மகேந்திரன் சொன்னான். பையன் முத்து அவர்கள் அவங்க ரொம்ப அன்பானவர். அவர் இந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறது ரொம்ப பாராட்டுக்குரியது. ஏன்னா புதுமுக நடிகை இயக்குனர் இந்த ரவிவர்மா, ஒளிப்பதிவு அபிஷேக், இசை, ஏன்னா புதியவர்களை நம்பி வாய்ப்பு தருவது தான் இப்போ ரொம்ப அரிதிலும் அரிதாக இருக்குது. ஆனால் எல்லாருமே ஒரு நாள் புதியவர்களுங்கிறத நம்ம வசதியாக மறந்துடுவோம். சொல்லும்போது பெரிய நடிகரை வச்சு எடுக்கணும், அவரும் ஒரு நாள் அறிமுக நடிகர் தானுங்கிறத நம்ம வசதியாக மறந்துடுவோம். அதனால் நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு நாள் இந்த இன்றைக்கி உங்கள் முன்னாடி இருக்கிற இந்த கலைஞர்கள் மிகப்பெரிய திரைக்கலைஞர்களாக பெரு வெளிச்சத்தில் இருப்பார்கள். அதில் குறிப்பாக என்னுடைய தம்பி மகேந்திரன், என்னுடைய தம்பி நவீன் போன்றவர்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி படைப்பாளிகளாக வருவார்கள்.